அதே வேளையில் வழக்கறிஞர் முகமது கைருல் அசாம் அப்துல் அசீஸ் தொடுத்துள்ள இந்த வழக்கை தள்ளுபடி செய்யக்கோரி அரசாங்கம் தாக்கல் செய்த வழக்கு மனுவையும் கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி டத்தோ அக்தார் தாஹிர் நிராகரித்தார் இப்படி ஒரு வழக்கை தொடுப்பதில் சமூகத்தில் ஒருவர் என்ற முறையிலும் ஒரு வழக்கறிஞர் என்ற நிலையிலும் முகமது கைருல் அசாமிற்கு பாடும் உரிமையும் உள்ளது என்று நீதிபதி அக்தார் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் அத்துடன் வழக்கறிஞர் முகமது கைரூல் செய்து கொண்டுள்ள இந்த வழக்கு மனுவில் விடை காண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருப்பதால் அவருடைய வழக்கு மனுவை முழுமையாக விசாரணை செய்வதற்கு தாம் உத்தரவிடுவதாக நீதிபதி அக்தர் குறிப்பிட்டார் அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட காலகட்டத்தில் மாமன்னர் நிர்வாக அதிகாரத்தை மட்டுமே கொண்டிருந்தார் என்று நீதிபதி தமது தீர்ப்பில் தெரிவித்தார் மாமன்னர் நிர்வாக அதிகாரத்தை கொண்டிருந்த பட்சத்தில் அன்வாருக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு அரசு அல்ல என்பதையும் நீதிபதி தெளிவுபடுத்தினார் எனவே ஓரின புணர்ச்சி வழக்கில் அன்வாருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்வதற்கு மாமன்னர் ஏன் முடிவு செய்தார் என்பதற்கான கேள்விகள் எழுவதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார் அன்வாருக்கு பொது மன்னிப்பு வழங்க முடியும் என்றால் இதே போன்ற ஊரின புணர்ச்சி குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய மற்றவர்களுக்கு ஏன் இத்தகைய மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது அப்படி கேள்வி எழுகின்ற பட்சத்தில் ஆன்வாருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நியாயமானதாக இல்லை என்று மற்றவர்களும் உணரும் நிலை ஏற்படலாம் என்று நீதிபதி குறிப்பிட்டார் எனவே வழக்கறிஞர் கயறில் தொடுத்துள்ள இந்த வழக்கு மனு அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை விசாரணை செய்யப்படும் என்று நீதிபதி அக்தார் தமது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் ஆன்வாருக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு சட்டத்தின் தேவையை இணங்க நடைபெறவில்லை என்றும் கூட்டரசு அரசமைப்பு சட்டத்தின் நடைமுறைகளுக்கு ஏற்ப கூட்டரசு பிரதேச பொது வாரியம் அமைக்கப்படவில்லை என்றும் நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என கோரி வழக்கறிஞர் கைரூல் தமது வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் தெலங்கான மந்திரி பிசார் வான் முக்தார் அகமது காலமானார் அவருக்கு வயது இருதயம் தொடர்பான நோய்க்காக கோலாலம்பூர் பின்ஸ்கோட் மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த வான் மக்தார் இன்று காலை ஆறு இருபது மணி அளவில் உயிரிழந்தார் அவரின் நல்லுடல் இன்று சிறப்பு தொழுகைக்கு பின்னர் ஸ்லாங்கூர் ஷியாலாம் செக்ஷன் இருபத்தி ஒன்றில் முஸ்லீம் மையத்து கொள்ளையில் நல்லடக்கம் செய்யப்படும் கோலத்ரங்கானுவில் பிறந்து வளர்ந்தவரான வான் மக்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதாம் ஆண்டு வரையில் திரங்கானு மந்திரிபசாராக பதவி வகித்தார் கொரோனா கிருமி தொற்று காரணமாக வெளிநாடுகளில் சிக்கி பரிதவித்த இருபத்தி ஏழு மலேசியர்கள் பாதுகாப்பாக தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளனர் நாடுகளிலிருந்து ஐநூற்று இருபத்தி எட்டு சிறப்பு விமானங்கள் மூலம் இவர்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டதாக வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கமருடின் ஜஃபார் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட இருபது தப்ளிக் பங்கேற்பாளர்களும் இவர்களில் அடங்குவர் இவர்கள் மூன்று தினங்களுக்கு முன்புதான் மலேசியாவிற்கு கொண்டுவரப்பட்டனர் என்று மேலவையில் தெரிவித்தார் கோலாஸ்லாங்கூர் புக்கிட் மேலாபத்தி சாலை சமிக்ய விளக்கு பகுதியில் நான்கு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் இருவர் காயமடைந்தனர் ஜலான் கிளான் தெலுக் இந்த சாலையின் நாற்பத்தி ஏழாவது கிலோமீட்டரில் நிகழ்ந்த இந்த விபத்தில் காரின் ஓட்டுநருக்கு விழா எழும்பு முறிந்தது காரின் ஓட்டுநர் காயமடைந்துள்ளார் நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட டொயோட்டா வியாஸ் கார் தெலுக்கு இந்த கிள்ளானை நோக்கி வந்து கொண்டிருந்த போது வேக கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசைக்கு சென்றதில் இதர மூன்று வாகனங்களை மோதி தள்ளியதாக கோலாசலாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரண்டன் ரம்லி கசா தெரிவித்தார் கடந்த ஆண்டு போதைப் பொருள் தொடர்பில் மாது ஒருவரிடமிருந்து நான்காயிரம் வெள்ளி லஞ்சமாக பெற்ற குற்றத்திற்காக போலீஸ் சாஜன் ஒருவருக்கு மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றம் இருபதாயிரம் வெள்ளி அபராதம் விதித்தது அலோர் காஜா மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் போதைப்பொருள் துடை தொழிற்பு பிரிவில் பணியாற்றிய முப்பத்தி நான்கு வயது போலீஸ் இன்ஸ்பெக்டர் முகமது அசானி முகமட் காலித் தனக்கு எதிரான குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி டத்தோ முகமது நாசிர் நூருடன் இந்த அபராத தொகையை விதித்தார் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் கடந்த ஈராயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அலோர் காஜா மஸ்ஜித் தானா பெங்காலான் பாலாக்கில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சபா சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா கிருமி தொற்று பரவியுள்ளது சபா சிபிதாங் சட்டமன்ற பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த முகமது ரஸ்லான் ரஃபிலிக்கு கொரோனாவிற்கான அறிகுறிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அவர் தற்போது முழுமையான மருத்துவ சோதனைக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் சுசானா காஸ்மெட்டிக்ஸ் எம் சென்ட்ரியான் பெர்ஹான் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்